இனி விரைவு செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். கோவை பேரூரில் உள்ள பட்டீஸ்வரர் கோவிலில் பங்குனி உத்தர தேர் திருவிழா உற்சாகமாக நடைபெற்றது. பேரூர் ஆதீனம் வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். 1000 மேற்பட்ட பக்தர்கள் பேரூரா பட்டீசா என்ற முழக்கமிட்டவாறு தேரை இழுத்து சென்றனர். கொரோனாவால் 2 நடைபெறாமல் இருந்த தேர் திருவிழா நடைபெற்றதால் பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதேபோன்று மயிலாடுதுறை மூவலூர் மார்க்க சகாயசாமி கோவிலில் பங்கினி உத்தர விழாவை முன்னிட்டு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. மார்க்க சகாய சுவாமி சௌந்தரிய நாயகி அம்பாளுடன் கோவில் வெளிப்பிரகாரத்தில் எழுந்துள்ள அங்கு திருமாங்கல்ய உற்சவம் நடந்தேறியது. சிறையில் உள்ள 6 மீனவர்கள் மற்றும் 20 வள்ளங்களை உடனடியாக மீட்க வலியுறுத்தி தொண்டி கடற்கரையில் இறங்கி மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் நம்புதாளையிலிருந்து கடந்த 18 நாட்டுப்படகில் மீன்பிடிக்க சென்ற 6 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துச் சென்றனர். இந்நிலையில் அவர்களை மீட்க வலியுறுத்தி தமிழ்நாடு மீன்பிடி தொழில் சங்கத்தினர் கடலில் இறங்கியும் கருப்பு கொடி காட்டியும் போராடினர். மேலும் நாட்டுப்படகு மீனவர்கள் ஒருநாள் வேலை நிறுத்தத்திலும் ஈடுபட்டனர். இதனிடையே மீனவர்களையும் வள்ளங்களையும் மீட்காவிட்டால் சென்னையில் உள்ள மீன்வளத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட உள்ளதாக மீனவர்கள் எச்சரிக்கை விசைப்படகுகளுக்கு பிரச்சனை வருவீங்க, நாட்டுப்படகு மீனவர்கள் வரமாட்டீங்களா? அதுக்காக விசைப்படகு வர வேணாம் சொல்லல. ஆனா என்னன்னா, எல்லோரையும் சரி சமமாக நடத்துங்கள். தமிழக மீனவர் என்ற பார்வையில இவர்களுடைய ஒவ்வொருடைய தொழில் நடைமுறை விட்டு நீங்க அதற்கு தகுந்த நடவடிக்கை எடுங்க. அதை செய்யாம இன்னைக்கு மீனவர்களை வதங்க விடுறது, வாடி வதங்க விடுறது நியாயம் இல்ல.